Meenachi Faculty of Physiotherapy and Occupational Therapy. Admissions open for BPT, MPT and BOT. Apply now. Pondicherry முதல்வர் ரங்கசாமியை நீக்க வேண்டும் என்று பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு சுயேட்சை உறுப்பினரான அங்காளன் ஆதரவு அளித்து வருகிறார். திருப்புவனை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற இவர் தனது தொகுதிக்கு அடிப்படை பணிகளை அரசு செய்து தருவதில்லை, மக்கள் நலத்திட்டங்கள் தனது தொகுதியில் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி புதுச்சேரி சட்டமன்றத்தின் எதிரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், முதலமைச்சர் ரங்கசாமி தனது தொகுதியை முழுமையாக புறக்கணிக்கிறார், தான் பாஜகவிற்கு ஆதரவு அளிப்பதால் முதலமைச்சர் தான் பரிந்துரை செய்யும் எந்த ஒரு பணிகளையும் ஏற்காமல் இருக்கிறார், மேலும் தன்னுடைய தொகுதியில் எந்த பணியும் செய்யக்கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று பரபரப்பு குற்றம் சாட்டினார். புதுவை மாநிலத்தில் திருபோண தொகுதியின் சார்பாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராக நான் பொறுப்பேற்ற முதல் நாளே என்னுடைய ஆதரவு கடிதத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அன்பினாலும், உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் என்னுடைய ஆதரவு கடிதத்தை பிஜேபிக்கு நான் ஆதரவு கடிதம் கொடுத்திருந்தேன், ஆட்சிக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தேன். அதன் அடிப்படையில் 1.5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் கடந்த இந்த 1.5 ஆண்டு காலத்திலே எனது தொகுதியிலே வளர்ச்சிப் பணிகள் சரிவர நடைபெறவில்லை. பல்வேறு நடவடிக்கைகளும் நம்ம ஒவ்வொரு துறையாக நம்ம கடிதம் கொடுத்திருக்கின்றோம். கொடுக்கின்ற கடிதங்கள் எல்லாம் அப்படியே கிடப்பில் போட்டப்பட்டிருக்கின்றது. பொதுவேளை எந்த வேலையும் சரியாக நடைபெறுவதில்லை. குறிப்பாக குடிநீர் பிரச்சனை அந்த தொகுதியில் நிறைய இருக்கின்றது. 100 நாள் வேலைவாய்ப்பு என்பது பல்வேறு கிராமங்களுக்கு இன்னும் 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்காமல் இருக்கின்றது. இதையெல்லாம் அரசு அதிகாரிகளை கேட்கும்பொழுது நான் கேள்விப்பட்ட விஷயம் என்றால், முதலமைச்சர் அவர்கள் திருபோண தொகுதி எதுவும் செய்யக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவாக உத்தரவிட்டிருப்பதாக நான் எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஸ்பால் சொசைட்டி கமிட்டி, கிரெடிட் சொசைட்டி கமிட்டி, கோயில் கமிட்டி எல்லாம் அவர் இஷ்டத்திற்கு அங்கே அமர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். கோயில் கமிட்டி என்பது அந்த கிராமத்தில் அந்த உபயதாரர்களை வைத்து அவர்களை போட வேண்டும். ஆனால் எந்த கோயில் கமிட்டியிலும் அந்த கிராமத்தினுடைய சட்டத்துக்கு புறம்பாகவும் அங்கே நியாயமான முறையிலும் அது தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இப்படி பிஜேபியினுடைய ஆதரவிலிருந்து நான் வெளியே வந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எனக்கு பல்வேறு இடைஞ்சல்களையும் தொந்தரவையும் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் இந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கருதி இன்றைய ஒரு நாள் உண்ணாவிரதம் நான் அமர்ந்திருக்கின்றேன். மதுபான தொழிற்சாலையிலே ஊழல் நடந்திருக்கின்ற என்பதை பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில் எடுத்து கூறியிருந்தார். அதற்கும் வெளிப்படையான ஒரு லைசன்ஸு தன்மை வழங்குவதிலே வெளிப்படைத்தன்மை இல்லை. கள்ளுக்கடை சாராயங்களெல்லாம் ஈட்டன்று வைக்கின்ற இந்த முறை இருக்கும்பொழுது ரகசியமாக லைசன்ஸை கொடுப்பதற்கான காரணம் என்ன? அதிலே பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கின்றது. எதிர்கட்சி எல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரே வந்து விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நானும் அதை தான் கூறுகின்றேன். அதிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்கின்றேன். இவர் தொடர்ந்து பிஜேபி ஆட்சி பாண்டிச்சேரியிலே கட்சி வளரக்கூடாது, பிஜேபி கட்சியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எங்களை எல்லாம் புறக்கணித்து ஆதரவு கொடுக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை இவர் அவமரியாதை செய்கின்ற விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய பரிந்துரை இல்லாமல் மக்கள் என்னையும் புறக்கணிப்பதோடு மட்டுமல்லாமல் என் தொகுதி மக்களையும் சேர்த்து புறக்கணிக்கின்றார். தொகுதிக்கு செய்யக்கூடாது என்ற வாய்மொழி உத்தரவையும் போட்டிருக்கின்றன என்பதை என தெரிவித்து, இதுக்காக தான் இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே சட்டசபையிலே நான் இன்று வந்து ஒரு நாள் உண்ணாவிரதமாக இன்று வந்து நான் அமைந்திருக்கேன். கண்டிப்பாக போகிறோம், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். கூடிய விரைவில் அமித்ஷாவை சந்திப்போம். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை, இந்த மாநிலத்து மக்களுடைய எண்ணம் தான். பிஜேபி ஆட்சி வந்தால் மட்டும்தான் இந்த மாநிலத்தை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணம் மக்களிடத்தில் இருக்கின்றது. நிதியும் அப்போ அதிகமாக கிடைக்கும் என்ற எண்ணமும் இருக்கின்றது. ஆகவே அமித்ஷாவை சந்திப்பதற்கு கூடிய விரைவிலே அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கின்றோம். மேலும் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆட்சியில் வெளிப்படையான தன்மை இல்லை, ஊழல் மலிந்து விட்டது, முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு முறைகேடுகளை செய்கிறார், பாஜகவின் பணம் தேவை, பாஜகவின் ஆளுநர் தேவை என்று கூறும் முதலமைச்சர் புதுச்சேரியில் பாஜக வளரக்கூடாது என்று நினைக்கிறார். இதனால் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை பதவியிலிருந்து தூக்க வேண்டும், அவர் பதவியில் இருக்கும் வரை தனது போராட்டம் ஓயாது என்று கூறியுள்ளார். ஆளும் அரசுக்கு ஆதரவு வழங்கி வரும் சுயேட்சை எம்எல்ஏவின் இந்த தர்ணா புதுச்சேரி அரசியலில் சூட்டை குழப்பியுள்ளது. Meenachi Faculty of Physiotherapy and Occupational Therapy. Admissions open for BPT, MPT and BOT. Apply now.